ஹலோ தமிழ் நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த படத்தோட விமர்சனம்னு இதை சொல்ல முடியாது, ஏன்னா அவர் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். நிதிலன் சுவாமிநாதன் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. ஏற்கனவே அவர் குரங்கு பொம்மை என்ற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் என்னென்னா, குரங்கு பொம்மை இருக்கிற ஒரு பேக்கை வந்து கடைசி வரைக்கும் தேடிகிட்டே இருக்காங்க. அந்த பேக் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லா ஆடியன்ஸும் வந்து ஒரு சீட்டு நுனியில் வந்து உட்கார வைக்கிற மாதிரி ஒரு த்ரில்லிங்காக படம் இருக்கும். ஸோ தேடுதல், அதே மாதிரியான தேடுதல் தான் இந்த படத்துலையும். இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எதை தேடுறாரு அப்படின்னா, ஒரு குப்பை தொட்டி, வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு சாதாரண குப்பை தொட்டியை வந்து அவர் தேடுறாரு. தேடுறது மட்டுமே இல்லை, அதுக்காக தான் படம் முழுசாக ட்ராவல் ஆகுது. இந்த படமே வந்து ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து ஒரு லாரி ஸ்பீடை வந்து மோதி அந்த வீடு கொலாப்ஸ் ஆகுது, உயிர் சேதம் நடக்குது. இதுதான் ஆரம்பம் சீன். இந்த சீனில் ஆரம்பிக்கிற இந்த படம், அந்த அங்கே வந்து ஒரு குழந்தைய அந்த குப்பை தொட்டி தான் காப்பாற்றுது. ஆக்சுவலி இந்த விஷயம்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் ரிவீல் ஆகும். முக்கியமான விஷயங்கள் எதுவுமே ரிவீல் பண்ணக்கூடாது, ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்றதுனால அதிகமான விஷயத்தை வந்து நான் சொல்லலை, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்துகிறேன். ஸோ இந்த கதைக்குள்ளே போனோன்னா, இந்த குப்பை தொட்டி காணோன்னு விஜய் சேதுபதி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் குப்பை தொட்டி காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஏற்கனவே நம்ம வடிவேல் காமெடியெல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய படத்தில், அதாவது கிணத்தை காணோன்ற மாதிரி. அது போலீஸெல்லாம் சிரித்து, அது மிகப்பெரிய காமெடி, இப்போயும் வந்து அது மீம்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி இவரும் போய் குப்பை தொட்டி காணோம் அப்படின்ற மாதிரி போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. ஸ்டேஷனில் இருக்கிறவங்கலாம் வந்து சிரிச்சிடே, எங்களெல்லாம் பைத்தியக்காரன் நினச்சிருக்கியா, குப்பை தொட்டி காணோன்னு வந்திருக்கே அப்படின்னு அவங்களும் கலாய்க்கிறாங்க. பட் ஒரு விஷயங்க, அவர் வந்து ஒரு சோகமாக ஸ்டேஷனுக்குள்ளே போய் குப்பை தொட்டியை காணுங்கன்ட்டு ஒரு அளவுகோலெல்லாம் காமிச்சு அது ஆக்டிங்கோடு சொல்லுவார் பாருங்கள். அப்போ ஆடியன்ஸுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்குது, இவர் குப்பை தொட்டிக்காக மட்டுமே வரல. அந்த விஷயத்தை வந்து சாலிடாக ஃபஸ்ட் ஹாஃபில் கன்வே பண்ணிடுறாரு. அவனை நீ கடைசி வரைக்கும் படம் பார்த்து தான் ஆகணும்ன்ற விஷயத்தை வந்து கிளியராக சொல்கிறாரு. ஸோ பட் அங்கிருந்து அந்த விஷயம் வந்து கொஞ்சம் காமெடியாக நகர்த்தி போகிறாரு. இவங்களும் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களும் வந்து குப்பை தொட்டியை சேஸ் பண்ணுறதுக்காக அவங்களும் வேலைப்பாடுகள்லாம் செய்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் முக்கியமான கேரக்டரு இன்ஸ்பெக்டராக இருக்கிற நம்ம நட்டி குமார், அவர் வந்து பணம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு தான் வேலையே செய்கிறாரு. அவரை கேரக்டர் பார்த்து அவர்கிட்ட போய் என் குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு 5 லட்சரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டுமே இல்லாமல் அட்வான்ஸாக ஒரு தொகையும் கொடுக்குறாரு விஜய் சேதுபதி. கொடுத்த பிறகு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இவர் அதே வருத்தத்தோடு எதையோ தேடுற ஒரு குணத்தோட மனுஷன் ஃபஸ்ட் ஹாஃபில் பூரா ட்ராவல் ஆகிறாரு. நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் புரியுது, சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பெருசாக தலைமை வந்து தலைமையில் தூக்கி போட போகிறாருன்ற விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி தான் கதையும் நகர்ந்துக்கிட்டே போகுது. இன்டர்வல் வரைக்கும் என்ன கதை நார்மலாக இருக்கு அப்படின்னு நினைக்க தோணும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக உக்காந்துட்டிங்கன்னா செகண்ட் ஆஃப் பூரா எமோஷன், கண்ணீர் மழுக மழுக படத்தை பார்ப்பீங்க. நான் வேணால் சேலஞ்ச் பண்ணுறேன், எந்த ஒரு கல் மனசக்காரனாக இருந்தாலும் சரி, அழுவாமல் படம் முழுசாக பார்த்துட்டு வெளியே வரவே முடியாது. வந்தாலும் ஒரு 2 செகண்ட் ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த ஃபீலை வந்து உணர்ந்தது தான் வெளியே போக முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். செகண்ட் ஹாஃபில் விஷயத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் ரொம்ப லிங்க்டான கதை இது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது. அந்த வீட்டு கொலாப்ஸ் ஆகும்போது விஜய் சேதுபதி ஏன் வருத்தத்தோடு இருக்கார், அந்த குழந்தை யார், இந்த விஷயங்கள் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆகிறது மட்டுமே இல்லை, அதுக்கு லிங்க் இருக்கும், எல்லாத்துக்குமே லிங்க் இருக்கும். நம்ம வந்து அந்த கதையோடு ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்ம கூட அந்த கிராமத்துலேயோ அந்த ஊர்லேயோ நம்மளும் இருக்கிறோம்ன்ற ஃபீலிங்கை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். இதில் டைரக்டரோட சேர்ந்து மியூசிக் டைரக்டரும் வாழ்ந்திருக்கார். அவரும் வெறும் மியூசிக் மட்டும் போடலை, அவரும் வந்து உயிர் கொடுத்து வந்து அந்த படத்துக்கு இன்னும் வந்து வலு சேர்த்துருக்காரு. முக்கியமாக விஜய் சேதுபதி தான் நம்ம ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய ஆக்டிங்குக்கு தார் மார் 100 மார்க்ஸ் கொடுக்கலாம், டவுட்டே இல்லை. முக்கியமாக இன்னும் 2 பேர் நடிகர்களும் இதில் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா சிங்கம்புலி. சிங்கம்புலி ஃபஸ்ட் ஹாஃபில் பூரா வந்து ஒரு போலீஸ் இன்ஃபார்மராக இருக்கார். செகண்ட் ஹாஃபில் தான் அவர் வந்து அவரோட உண்மையான முகம் தெரியுது. நாம் பார்த்த சிங்கம்புலி, இத்தனை படத்தில் எத்தனையோ படம் பார்த்துருக்கோம்,
ஆனா இந்த படத்துல சிங்கம் புலி சும்மா மிரட்டி இருக்காரு. தயவு செய்து சிங்கம் புலி ஆக்டிங்க பாருங்க. மனுஷன் திருட நல்லவன் இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சமீப காலத்துல அது மாதிரியான ஒரு ஆக்ஷனை யாருமே பிரதிபலிக்கல. ஹேட்ஸ் ஆஃப் சிங்கம்புலி சார், உங்களை சிரிச்சு சிரிச்சு பார்த்துட்டோம், ஏதோ காமெடி டைரக்டராகவும் நினச்சிட்டோம். வாழ்த்துக்கள். அப்படியே கூஸ் பம்ப்ஸ். நீங்கள்லாம் வந்து அந்த சீனை ரிவீல் பண்ணல, அந்த வீட்டில் போலீஸ் கொண்டு போயிட்டு விஜய் சேதுபதி முன்னாடி ஆக்டிங் பண்ண சொல்கிறாங்களே, உங்களை மகா நடிகை விஜய் சேதுபதின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அவரை வந்து ஓவர் டேக் பண்ணிட்டீங்க நீங்கள். டவுட்டே கிடையாது, சும்மா பிச்சு பெடல் எடுத்துட்டீங்க. அதில் வந்து அவருக்கு 100-200 மார்க்ஸ் கொடுக்கலாம் சிங்கம் புலிக்கு. இன்னொரு முக்கியமான கேரக்டர் அனுராக் கஷ்யப். ஒரு தந்தையா, திருடனா, அவன் செஞ்ச தப்பு உணர்வுனா, மூணு விதமான கேரக்டர்ஸில் அந்த மனுஷனும் சும்மா வாழ்ந்திருக்கார். ஏன்டா எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க, குப்பை தொட்டி கூட வாழ்ந்திருக்குங்க. இதில் நீங்கள் படம் பாருங்கள், அப்போ சொல்லுவீங்க. ஸோ இந்த கேரக்டர் எல்லாமே வாழுது. ஃபஸ்ட் ஹாப்பில் சொன்ன ஒரு லஞ்சம் வாங்குகிற போலீஸ் அதிகாரியாக இருக்கிற நட்டி குமாருக்கு ஒரு கட்டத்தில் மொத்தம் ரிப்போர்ட்டரோட கிளாப்ஸ் வாங்கியிருக்கார். நான் ஆஸ் எ ரிப்போர்ட்டராக சொல்கிறேன், நாங்கள் படம் பார்க்கும்போது மேக்ஸிமம் சைலண்ட்டாக தான் பார்ப்போம். ஏன் நீங்கள் சைலண்ட்டாக பார்க்குறீங்கன்னு ஒரு வாட்டி ரோபோ சங்கர் கூட பேசி வாங்கி கட்டிக்கிட்டார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஜெர்னலிஸ்ட் மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க. அது மாதிரியான ஜெர்னலிஸ்ட்கிட்டயே நட்டி குமார் ஒரு இடத்துல கிளாப்ஸ் வாங்கியிருக்காரு. அவ்வளோ அல்டிமேட் ஆக்ஷன் அவரதும். ஸோ ஆக்டிங் அந்தளவுக்கு பிச்சு பெடல் எடுத்திருக்காரு. இந்த நாலு கேரக்டரும் வந்து உங்களை பயங்கரமாக, அதாவது கதையை மாற்றிட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். இது மட்டுமே இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பொண்ணாக நடித்த அந்த பொண்ணு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நடிப்பு. சின்ன வயசு தான், எவ்வளோ ஒரு செட்டில்டான ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பார். கடைசியில் வந்து நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் அந்த டைம்லலாம் வந்து மனுஷன் அப்படின்றவன் கண்ணீரை விட்டு தான் ஆகணும். அது மாதிரியான ஒரு படம். ஸ்டோரி ஏன் மிச்ச விஷயங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னா, சொல்லக்கூடாது என்ற நினப்பினால தான். அந்த உணர்வை நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் பெறணுன்றதுக்காக தான். கண்டிப்பாக ஒரு பெண் பெற்ற தந்தையாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள். உங்களுக்கு அந்த உணர்வு, உணர்ச்சி, ஒரு ஒரு விதமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்குற படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நன்றி.